ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் கலர்ஸ். நான் உங்கள் சரண்யா ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரிங்க் சொல்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான மேங்கோ லஸ்ஸி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஒரு சின்ன பவுலில் நான் மேங்கோஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன மேங்கோ எடுத்திருக்கேன். அந்த சின்ன கப்பில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு சின்ன கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அந்த சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், மேங்கோ எடுத்திருக்கேன், தென் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நான் ஒரு ஏலக்காயும் இது கூட ஆட் பண்ணி நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நாங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸோ வாங்க நம்ம கிளாஸில் எப்படி பண்ணலாம், எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்ன சின்ன ஸ்லைஸ் மேங்கோஸ் எல்லாமே நான் கிளாஸில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த லஸ்ஸி மேங்கோவோ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தேன் அது மேலேயும் மறுபடியும் கொஞ்சம் நம்ம மேங்கோஸும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2-3 பீஸ் மேங்கோஸ். தென் பார்த்திங்கன்னா கேஷ்யூ அண்ட் பிஸ்தாவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மேலே கார்னிஷ்க்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் நீங்கள் சாப்பிடலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சம்மருக்கு இந்த மேங்கோ நம்ம மேங்கோஸாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி லஸ்ஸியாகவும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவை, இது உங்கள் வீட்டு சுவை.